இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆதியாகமம் 26:28. நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். பெலிசியர் ராஜாவும் அதிபதியும் அவனுடைய சிநேகிதர் எல்லாரும் வந்து சொல்கிறாங்க, ஈசாக்கை பார்த்து கர்த்தர் நிச்சயமாக உங்கள் கூட இருக்கிறத நாங்கள் கண்டோம். எப்படி உங்க கண்டுபிடிச்சாங்க? ஏற்கனவே இந்த ஈசாக்கு விருத்தி அடைந்தவன், ஐஸ்வர்யவனாக இருந்தவன், மகா பெரியவனாக இருந்தவன். அவங்க நினைச்சாங்க, இதெல்லாம் நம்ம நாட்டிலேருந்து கிடைச்ச ஆசீர்வாதம், இவனுக்கு நம்ம ஊரில் வந்து இவன் சம்பாதிச்சது, நம்ம பார்க்க இவன் பெற்றுக்கொண்டது, அதனால பாருங்க அவன் மேலே பொறாம கொண்டு இவன் நம்ம இடத்துல இல்லாமல் துரத்தி விடப்பட்டான் என்ன செய்வான் பார்ப்போம். இவன் ஆசீர்வாதமாக இருந்துருவானா? இவன் நிம்மதியாக இருந்துருவானா? இவன் வளர்ந்துருவானா? இவன் பெரியவன் ஆயிடுவானா அப்படின்னு பார்த்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அந்த இடத்துலேருந்து அவனை விரட்டி விட்டான். சரி, இவன் ஃபைட் பண்ணலை, அவன் இன்னொரு இடத்துக்கு போகிறான். தகப்பனார் காலத்தில் அந்த துறவுகளை தான் இப்பொழுது பயன்படுத்துவதற்கு ஆயத்தம் சொல்லி ரெடியாக அதை யூஸ் பண்ணுறான். வந்துட்டாங்க, ஏய் இது எங்கள் எல்லைக்குள்ளே இருக்குது, இதை நீ என்ன செய்யக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ எங்கள் நன்மைகளை அனுபவிக்கக்கூடாது, எங்கள் எல்லையில் இருக்கிற ஆசீர்வாதத்தை நீ எடுக்கக்கூடாது. அப்போன்னா உன் ஆசீர்வாதம் எப்படி தொடருதுன்னு பார்ப்போம், நீ எப்படி நல்லா இருக்குன்னு பார்ப்போம். சரிப்பா அப்படின்னு இன்னொரு இடத்துக்கு போகணும், அங்கேயும் வந்து பிரச்சனை. அப்போ இதெல்லாம் குறித்து பைபிள் சொல்றது, ஏசேக்கு சித்தனா, வாக்குவாதம், எதிர்ப்பு அப்படின்னு அர்த்தம். அப்போ இவன் போகிற இடத்துலலாம் இவனை பின்தொடர்ந்து இவனை துரத்தி அடித்து இவனை எதிர்த்து இவன் கூட வாக்குவாதம் பண்ணி அவன் வேலையெல்லாம் முடக்கினான், அவனுடைய பிரயாசத்தை எல்லாம் பறித்து கொண்டான். அவன் எதுலேருந்து நான் பலனை பெற்றுக்கொள்வான், அந்த சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படின்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் ஸ்டாப் பண்ணும். இவங்க நினைச்சாங்க இப்படிலாம் செஞ்சுட்டா இவன் கதை முடிஞ்சிடும், இவன் வளர்ச்சி நின்றும், இவன் வாழ்க்கை பாதிக்கப்படும். ஆனால் ஈசாக்கை பார்த்தா டிஃப்ரெண்டாக இருக்கு. போராட்டத்துலலாம் இவன் தொட்டதெல்லாம் தொலங்குது, செய்கிறதெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கு, கர்த்தர் தேசத்தில் பழுகும்படிக்கு அவனுக்கு இடம் உண்டாக்கிட்டே இருக்கிறார், ரெகோபத்தை கொடுத்துட்டே இருக்கிறார், வாக்குத்தத்தின்படி அடுத்தடுத்த இடத்துக்கு போயிட்டே இருக்கு. அப்போ தான் இவங்களுக்கு ஒரு உண்மை புரிய வருது, இடம் இவனை ஆசீர்வதிக்கலை, நம்முடைய தேசத்தினால் இவன் ஆசீர்வதிக்கப்படவில்லை, நம்முடைய சோர்சஸ்னால இவன் ஆசீர்வதிக்கப்படலை, நம்ம ஊரில் இருந்ததுனால இவன் ஆசீர்வதிக்கப்படலை, நம்மள்கிட்ட இருக்கிற ஆசீர்வாதம் அவன்கிட்ட போனதுனால இவன் ஆசீர்வதிக்கப்படலை. இதுக்கு பின்னாடியே அவனுடைய தேவன் இருக்கிறார், கர்த்தர் இருக்கிறார். நம்ம எதிர்த்து பார்த்துட்டோம், ஃபைட் பண்ணி பார்த்துட்டோம், நம்ம பொறாமப்பட்டு அவனுக்கு விரோதமாக என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டோம், ஆனால் எதுவுமே அவன் ஆசீர்வாதத்தை தடுக்க முடியல. காரணம், இது அவன் அல்ல, அவனுடைய முயற்சி அல்ல, அவனோடு இருக்கிற அவனுடைய தேவன். பார்த்தீங்களா, இப்படி ஒரு அடையாளத்தை ஈசாக்கு கர்த்தர் கொடுத்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தியது போல உங்கள் வாழ்க்கையில் செய்ய விரும்புகிறார். உங்க கூட ஃபைட் பண்ணுறாங்களா? உங்களை ஏற்று நிற்கிறாங்களா? உங்களை துரத்துறாங்களா? எங்களால் தான் உனக்கு இந்த ஆசீர்வாதம், நான் உனக்கு வேலை கொடுத்தாதான் நீ நல்லா இருக்க முடியும், நான் உனக்கு வாய்ப்பு கொடுத்தாதான் நீ ஆசீர்வாதமாக இருக்க முடியும், நீ என் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நல்லா இருக்க, என் ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஆசீர்வாதமாக இருக்க, ஏண்ட வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு இந்த நன்மை, நான் கொடுத்ததுனால தான் இந்த நிறைவு, இப்படிலாம் சொல்லி கொடுத்ததெல்லாம் பறித்து கொண்டார்களா? கொடுத்ததெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்களா? இப்போ உங்களை நீங்கள் இருக்கிறத விரும்பாமல் துரத்தி விடுறாங்களா, விரட்டுறாங்களா? அவங்க நினச்சிட்டு இருக்கிறதுலாம் தப்பு, உங்கள் கூட தேவன் இருப்பது தான் உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு காரணம் என்பதை கர்த்தர் வெளிப்படுத்த போகிறார். அப்போ சத்துருக்களும் நம்மளை விரோதிக்கிறவங்களும் நம்மளை பகைக்கிறவங்களும் நம்மை பார்க்கும்போது நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு காரணம் என்னன்னு அவங்க நினச்சது அல்ல, தேவனே அதற்கு காரணம் என்பதை வெளிப்படுத்தும் காலம் இது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இப்போ வந்திருக்கீங்க, எதிர்ப்பை பார்க்காதீங்க, தடையை பார்க்காதீங்க, விரோதத்தை பார்க்காதீங்க, பொறாமப்பட்டதை பார்க்காதீங்க, துரத்தி விடப்பட்டதை பார்க்காதீங்க. உங்கள் கூட கர்த்தர் இருந்து செயல்படுறத உங்களை விரோதிக்கிறவர்கள் பார்க்க போகிறார்கள் என்பதை பாருங்கள். நிச்சயமா அப்படி தேவன் உங்கள் வாழ்க்கையில் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த விரும்புகிறார். கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறாரு, கவலைப்படாதீங்க. எங்கே இருந்தாலும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, என்ன செஞ்சாலும் கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார். காரணம், உங்களை ஆசீர்வதிப்பது அவருக்கு இஷ்டம், உங்களை ஆசீர்வதிப்பதற்கு அவர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார், உங்களை ஆசீர்வதிப்பதற்கு அவர் வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார்.
ஆகவே இடம் அல்ல உங்களை ஆசீர்வதிப்பது, மனிதர்கள் அல்ல உங்களை ஆசீர்வதிப்பது, சூழ்நிலைகள் அல்ல உங்களை ஆசீர்வதிப்பது. கர்த்தரே உங்களை ஆசீர்வதிக்கிறவர், அவர் உங்க கூட இருக்கிறாருன்னு நீங்களும் பார்க்க போறீங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் பார்க்க போறாங்க. தேவனே, எங்களோடு கூட நீர் இருக்கிறதையும் எங்களை ஆசீர்வதிக்கிறதையும் எங்களை சுற்றி இருக்கிற எல்லாரும் காண கர்த்தர் உம்மை வெளிப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஃபார் பிரேயர் காண்டாக்ட் பாஸ்டர் ஜே ஜெயக்குமார், எல்சுடாய் மினிஸ்ட்ரீஸ், 9500252586, சுரண்டை.